அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் நான் எந்த விதமான என்னோடய 26 இயர்ஸில் நான் பிறந்து வளர்ந்த இந்த 26 வருஷத்தில் வந்து எந்த விதமான மீடியா பர்சனுக்கும் பொலிட்டிக்கல் பர்சனுக்கும் எதுக்காகவும் நான் வந்து என்றைக்குமே குரல் கொடுத்ததோ இல்லை சப்போர்ட் பண்ணதோ கிடையாது. எனக்கு அது தோணினதும் கிடையாது. இது தோணிருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எப்போ நம்மளுக்கு என்ன விஷயம் தோணும், யாருக்காக நம்ம பின்னாடி நிற்போம், யாருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், யாருக்காக குரல் கொடுப்போன்றது வந்து நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது, காலம்தான் அதை நிர்ணயம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த சொசைட்டி நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, ஈச் அண்ட் எவ்ரி டே அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். பேஷன்ஸ், இது நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. ஸோ ஒரு ஆம்பளைக்கு இவ்வளோ பேஷன்ஸ் அப்படின்றது வந்து சத்தியமாக என்னோடய லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ தன்னிலை மாறாத தங்க மகன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹீஸ் ஸோ கூல், ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங். அவரை பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அவரோட நண்பர்களுக்கு, அவரை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னோடய பெரிய பெரிய நன்றிகளை நான் வந்து இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஸோ இது வரைக்கும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை, குரல் கொடுத்ததில்லை. ஸோ விக்ரமன் அவர்களுக்காக மட்டுமே இந்த பதிவு. ஸோ எல்லாம் தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.